என்ன தவம் செய்தேனோ. என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே. ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே. என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. போலயே
உயிர். என்னது சத்தம் கேட்டுச்சு? பொண்ணுத்தையும் காணுமே. பின்பக்க வாசல போய் பார்த்துட்டு வரேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அந்த ஃபைல் வேணுமா? என்ன சார் ஆபீஸ் நடத்துறீங்க? நான் தான் கிளம்பும் போதே கேட்டேன்ல. சாரி சார், சார் மீட்டிங்ல இருந்தாரு, அதான் என்னால சரியா சொல்ல முடியல. அதை என்னாலயும் உங்ககிட்ட கேட்க முடியல. பிளீஸ் சார், அதை கொண்டு வந்துருக்கீங்களா? சரி, வீட்டுக்கு போய் எடுத்து வரேன். தேங்க்யூ சார். மெதுவா தேடலாம், எப்படியும் வர லேட் ஆகும். அது வரைக்கும் தேடுவோம், வா.
போய் பாரு. அங்க எதுவும் இல்ல, எங்கேயும் இல்லடி. என்னடி அங்க எதுவுமே இல்ல. ஏய், அதாண்டி அவர் ரூம், எல்லாத்தையும் அங்கதான் வச்சிருக்கணும். வா. தரந்தே போட்டிருக்கான். யாரு வர போறாங்கிற தைரியம் தான். சீடி மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஏய், அந்த கபோர்ட்ல இருக்கான்னு பாக்கலாம். ஐயா, சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? நான் இப்ப கிளம்பிடுவேன், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்க ஐயா. இங்க வா. ஜாஸ்மின், ஹாய். ஸ்வேதா, என்ன இங்க ரெண்டு பேரும்? கமான், வெளியில வாங்க. கமான் 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 வாங்க. இது என்னோட வீடு, இங்க என் அனுமதி இல்லாம ஒரு எறும்பு கூட ஊராது ஜாஸ். தேங்க்ஸ் ஜாஸ்மின், நான் உன்ன மட்டும் தான் வர சொன்னேன். ஆனா நீ ஸ்வேதாவை கூட்டி வந்த பாரு. வெரி வெரி தேங்க்ஸ். என்ன ஜாஸ், வீடு தேடி வந்துட்டு கைய புடிச்சா சீங்கற? ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டுக்கு நீயாவது சொல்லக்கூடாது? என்ன பாக்கணும்னு ஆசையா இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி பண்ண எப்படி? ஒருக்கி ராஸ்கல், நாங்க சீரி எடுக்க வந்தோம்டா.
எந்த சீடி? அந்த சீடி என்ன ஜேஸ்? இதுக்காக இவ்வளவு தூரம் பதுங்கி திருடங்க மாதிரி வரணுமா? நான் தான் அணைக்க சொன்னேன்ல, என் விருப்பத்தை நிறைவேற்றி வச்சா நானே தரேன். அப்புறம் என்ன? டேய், நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காதடா. என்னடி? ஓடுறீங்களா? ஓடி பிடிச்ச விளையாட நாரடி. என்ன, என்கிட்டயும் வேலையை காட்டுறீங்களா? சரியான தண்டனை, போயிடுங்க. இவனுக்கு இப்படித்தான் சாவு வரணும். எத்தனை பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி இங்க புதைச்சு ரோஜா செடி நட்டிருப்பான். இன்னைக்கு இவனுக்கு நான் ரோஜா செடி நடுறேன். நீங்க நிம்மதியா போங்கம்மா, போங்கம்மா. வேறாச்சே
லேட்டா வர முடியலையே. ஒண்ணும் தெரியலப்பா, ஏதோ பசேரி ஊருக்கு போயிருக்கான்னு மட்டும் தெரியுது. உமா தப்பான முடிவுக்கு போகாதுண்டு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. சரி இரு, போயிட்டு வந்துடுறேன், லேட் ஆயிடுச்சு. என்ன பாது ஒரே ரத்தமா இருக்கு. ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா அண்ணே? அது என்னப்பா? இல்லண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான். என்னப்பா நீ இப்படியா பயமுறுத்துவ? ஆக்சிடென்ட்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, சொன்னா நீ திட்டுவேன்னு. சரி, இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுல்ல, நல்லா இருக்கா. சரிப்பா, அப்புறம் போகும்போது வரும்போது பார்த்து போயிட்டு வாங்க. சரியா, நான் போய் ஏதாவது சாப்பிட்றது வாங்கிட்டு வந்தேன். துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பு. சரிண்ணே. ஓ,